நமஸ்காரம், வெல்கம் டு மனாடி மசாலா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, வச்சுருக்க பொருளை பார்த்தா ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, கிடையாது. இது வந்து மதுரை தண்ணி சட்னி ஸ்பெஷல், மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியும் கூட, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மதுரைக்கு போனவங்க கண்டிப்பாக மதுரை சட்னி, வடிவேல் சார் கூட சொல்லியிருப்பார், மதுரையில் சட்னி தான் ஃபேமஸு, இப்போ கிட்னிமா அப்படிம்பார். அது மாதிரி அதுங்க ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ அந்த சட்னி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். தட்டை ஒரு ரவுண்டு அடிச்சிட்றேன், போதுமா. இதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இந்த சைஸ் தேங்காய் இது நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது வேறு தேங்காய், இந்த அளவு ஒரு மூடி எடுத்திருக்கேன். அந்த அளவுகளோடு நம்ம செஞ்சோம்னா அந்த சட்னி சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் வந்து இப்போ நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பாருங்கள், புளி சைஸ் பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 கிராம் இருக்கும், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, அதையும் சேர்த்துக்கலாம். 3 பூண்டுப்பல் தோலோடையே சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது இந்த மாதிரி மிளகாய், 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். மதுரை தண்ணி சட்னியில் வந்து ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னா, காரமும் புளிப்பும் தான் நல்லா தூக்கலாக தெரியும். அதனால் காரம் இவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 30 கிராம் வந்து இந்த அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் வச்சிடாதீங்க. இது ஒரு 30 கிராம் இருக்கும், தோராயமாக சொல்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கல் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா லாஸ்ட்டாக கூட நம்ம போட்டு கலக்கிக்கலாம். இவ்வளோதான் மதுரை தண்ணி சட்னிக்கு நமக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு அடிச்சுக்கிட்டு நல்லா அது ஃபைன் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய தண்ணி விட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை அடிச்சுட்டு கொண்டாந்து இப்போ நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி. என்னடா அவ்வளோ தண்ணி கலக்கிறமே நினைக்காதீங்க, இன்னும் தண்ணி கலக்கணும். அதுதான் தண்ணி சட்னி. கொஞ்சம் கலந்துக்கலாம். இதான் தண்ணி சட்னி. இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம், கருப்பு உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு வந்து வெடிக்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் எழுதி வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம். கண்டிப்பாக மதுரை சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2-3 ஸ்பூனு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ நல்லா இருந்து பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு ஒரு 2 செகண்டு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து சட்னியே சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மதுரை தண்ணி நல்ல வாசனையாக இருக்குது. வெங்காயம் வதங்குறதுல அது பொன்னேரமாக வதங்கிட்டு நம்ம சேர்த்துக்கிறப்ப தான் அந்த டேஸ்ட்டே அதில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வீட்டில் தம்பியோட சைடு சட்னி வைப்போம், ஆனால் பொட்டுக்கடலை சேர்க்க மாட்டோம். சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே பொன்னேரமாக அப்படியே வதக்கிட்டு அதில் சேர்த்ததோடு இந்த ஃப்ளேவர் அதில் வரும். அவ்வளோதான், இப்போ மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது தொட்டு சாப்பிட்றது கிடையாது, இட்லி வந்து அதிலே நம்ம ஊற வச்சு சாப்பிட்றது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இட்லி சுட சுட எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் ஊற்றி காட்டுறேன். இப்போ மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ சுட சுட இட்லி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. அதில் சேர்த்துக்க வேண்டியதான் சட்னி. இது வந்து தொட்டு சாப்பிட்றது கிடையாது, ஊற வச்சு அடிக்கிறது. அண்ணன் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா 3 இட்லி என்ன நிறையா கூட. இப்படி தான் ஊற வச்சு சாப்பிட்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பாருங்கள், எப்படி மிதக்கிறது பாருங்கள். வெங்காயத்துக்குள்ளே முழுந்தி கிடக்கு சட்னி, செம்மையாக இருக்குல்ல.
ஒரே மாதிரி சட்னி ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. எல்லாம் பசியில் எடுக்கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லி எத்தனை இறங்குதுன்னே தெரியாது. நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து விருப்பப்பட்டால் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பெருங்காய பொடி வாசனை பிடிக்காது, அதனால் சேர்த்துக்க மாட்டாங்க. எனக்கு பெருங்காய பொடி வாசனை பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கும் போதே பெருங்காய பொடி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி சட்னியில் வந்து காரமும் புளிப்பும் தெரியும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா நார்மல் தேங்காய் சட்னி மாதிரி ஆகிடும். அப்புறம் எப்படி ஊறி இருக்கு பாருங்க. மென்னே சாப்பிட வேண்டியதில்லை, அப்படியே ஊறி ரெடியாக இருக்குது. அப்படியே அது கெங்கின்னு போய் உள்ளே விழுந்துடும், நமக்கு கஷ்டமே கிடையாது சாப்பிட. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.